காற்று மழையும் குளிரும் கடுமையாக அடிக்குது. இந்த நேரத்தில் பொறிச்ச மத்தி மீன் குழம்ப சுள்ள சுள்ள வெள்ளை சாதத்தில் அப்படியே நல்லா பெனஞ்சு இனிமேல் உருட்டி அடிக்க வேண்டியதேன். பொறிச்ச மத்தி மீன் குழம்புல சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்த மத்தியில் பூண்டும் இஞ்சியும் இப்போ சாதத்தில் அவருக்கு சாப்பிட்றோம். அந்த பல்லு இடவெளியில் பட்டு நாக்கில் அப்படி ஒரு ருசியை தருதுங்க. அனைவருக்கும் வில்லேஜ் கெழுத்துப்பள்ளி சார்பாக முதற்க வணக்கம். உங்களால் வளர்ந்து ஒரு உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன். வில்லேஜ் கெழுத்துப்பள்ளி ஸ்டைலில் பொறிச்ச மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். எண்ணெயில் பொறிச்சு செய்த மத்தி மீன் குழம்பு வெள்ளை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, அதே போல இடியப்பம், அனைத்து சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த பொறிச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் கெழுத்துப்பள்ளி சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கெழுத்துப்பள்ளி சேனல் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ பொறிச்ச மத்தி மீன் குழம்பு எப்படி தயார் பண்ணுறதை பாத்துருவோமா? வாங்க பாத்துருவோம். பார்த்து அவ்வளோ ஒரு நாக்குக்கு ருசியா. மத்தி மீனை எண்ணெயில் வந்து பொறிக்க வேண்டியிருக்கு, அதனால் மண்கடை வச்சுக்கிறேன். மண்கடை நல்லா காய்ச்சிருச்சு. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பொறிச்சதேன் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். மண்கடையில் சேர்த்த தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி அரை கிலோ மத்தி மீன் தான் நம்ம எடுத்திருக்கோம். அரை கிலோ மத்தி மீனை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு முறைக்கு இருமுறை தண்ணியில் நல்லா அலசி அதுக்கு பிறகு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம். மண்கடையில் காய்கிற தேங்காய் எண்ணெயில் மத்தி மீனை சேர்த்துக்கிட்டுருவோம். தேங்காய் எண்ணெயில் சேர்த்த மத்தி மீனை அப்படியே லைட்டாக அப்படி கிண்டி விடுறோம். தேங்காய் எண்ணெயில் சேர்த்த மத்தி மீன் ஒரு முக்கால் தரத்துக்கு தேங்காய் எண்ணெயில் வெந்தால் போதுமானது. முழுசாக வேணும்னு அவசியம் இல்லை. முக்கால் தரத்துக்கு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் மத்தி மீனை. மத்தி மீன் பொறிச்ச எண்ணெயில் இப்போ கால் தேக்கரண்டி கடுந்த பருப்பு, கால் தேக்கரண்டி வெந்தயம், கால் தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்குவோம். உருண்ட பருப்பு, சீரகம், வெந்தயத்தோட கால் தேக்கரண்டி, மிளகு சேர்த்துக்கிட்டுருவோம். மத்தி மீன் நம்ம பொறிஞ்ச தேங்காய் எண்ணெயில் நம்ம சேர்த்த கடுந்த பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு. பத்து பல்லு பூண்ட தோல் உரிச்சு அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். பொறிச்ச மத்தி மீன் குழம்புக்கு இல்லை கூட இப்படி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்தோம்னா அடாடாடாடா மத்தி மீன் குழம்பு அப்படி இருக்குங்க. அதே போல ஒரு துண்டு இஞ்சியை தோல் நீக்கி அலசி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்குவோம். இஞ்சியும் நம்ம சேர்த்தோம்னா அடாடாடாடா அப்படி தாங்க இருக்கும். மூணு பச்சை மிளகாய் தண்ணியில் நல்லா அலசி இப்போ சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு மூணு வர மிளகாய் எண்ணெய் இல்லாமல் மண்சட்டியில் வறுத்து மிக்சியில் அரைச்சி இப்போ சேர்த்துக்கிறேன். அலசினா கருவேப்பில ரெண்டு இனக்கு சேர்த்துக்குவோம். சேர்த்த அனைத்து பொருளையும் அப்படியே தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கணும் வதக்கலாம். பூண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்து மீன் குழம்பு செய்து பாருங்கள். மீன் குழம்பு நம்ம சாதம், இட்லி இதில் வந்து நம்ம சேர்த்து நம்ம சாப்பிடல அடடா அந்த பல்லில் பட்டு அப்படி இருக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தூள் நீக்கி அலசி இப்போ மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறோம். வெங்காய உழுதுகளை இப்படி அரைச்சி சேர்த்து பாருங்கள். அப்பா பாப்பா அப்படி இருக்குங்க. சேர்த்த சின்ன வெங்காய விழுதுகளை அப்படியே எண்ணெயில் வதக்கு வதக்குன்னு வதக்குறான் நம்ம பாணியில். சேர்த்த சின்ன வெங்காய விழுதுகளை எவ்வளோக்கவளவு நம்ம பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா புன்னகரமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கவளவு பொறிச்ச வத்தி மீன் குழம்பு அப்படி இருக்கும். சின்ன வெங்காய விழுதுகளை நல்லா வதங்கின உடனே எண்ணெய் வந்து கொப்பளிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து கொப்பளிக்கணும். எண்ணெய் கொப்பளிச்சாவே நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயில் சேர்த்த சின்ன வெங்காய விழுதுகளை நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி அதே போல் புன்னகரமாகவும் வதக்கிட்டோம். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அரை தேக்கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம் காரத்துக்கு. இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்தா தான் அந்த மத்தி மீன் குழம்பு நல்லா கலர் கொடுக்கும். அதனால் மிளகாய்த்தூளை இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம். அதே போல் சீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் கலந்து அரைஞ்ச தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிட்டுருவோம். சேர்த்த வெங்காயம் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அப்படியே எண்ணெய் வதக்கு வதக்கணும் வதக்குறோம். நம்ம பேர மாநில கிண்டு கிண்டு நல்லா கிண்டுறோம். சேர்த்த மிளகாய்த்தூள் மசாலாவில் பாருங்கள் அப்படியே எண்ணெய் கொப்பளிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொப்பளிக்கணும்.
எண்ணெயில சேர்த்த அனைத்து மசாலாவும் நல்லா பச்சவாடை போற அளவுக்கு எண்ணெயில நல்லா வதக்கிட்டான். 100 கிராம் தக்காளி பழத்தை எடுத்து தண்ணியில அலசி சில அரைச்சி சேர்த்துக்கோ. தக்காளி விழுதுகளை நம்ம புளி வந்து நம்ம சேர்க்காதனால நம்ம தாராளமாக 100 தக்காளி பழமும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்த தக்காளி பழ விழுதுகள் நல்லா பச்சவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டுருவோம். நம்ம எந்த குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் அந்த எண்ணெயில் வதக்கிற பொறுத்து தான் இருக்குது. ஆனால் வதக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருகவும் விடக்கூடாது. கிண்டுகிண்டு நல்லா கிண்டி விட்டு பொரிச்ச மத்தி மீன் குழம்புக்கு நம்ம வந்து புளி வந்து சேர்க்க போறதில்ல, 100 மில்லி தயிர் வந்து சேர்த்துக்கோம். தயிரும் புளிப்பு தான். மீன் குழம்புக்கு தயிர் சேர்த்து பாருங்க, நாக்கில் அப்படியே தத்தளிப்பாங்க மீன். சேர்த்த பசுமாட்டு தயிரை அப்படியே நல்லா கிண்டி விடுறோம். அப்படியே அரைமுடி தேங்காயை சின்ன சின்னமாக நறுக்கி அலசி மிக்சியில் வந்து அரைச்சி 4 லிட்டர் தண்ணி நம்ம மிக்சியில் வந்து சேர்த்து தேங்காய் பழம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ வந்து தேங்காய் பழம் நம்ம ஊற்றிக்கிட்டுருவோம். மத்தி மீனுக்கு தேங்காய் பழம் தாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும். சேர்த்த தேங்காய் பழம் அப்படியே கிண்டி விட்டு நம்ம எவ்வளோ தான் எண்ணெயில் பொறிச்ச மத்தி மீன் குழம்புக்கு நம்ம மசாலா சேர்த்தாலும் இந்த கல்லுப்பு சேர்க்கலன்னு வைங்கள அந்த ருசியே படாதுங்க. அதனால் கல்லுப்பு 1 தேங்காய் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல் உப்பை அப்படியே நல்லா 2 பரட்டு பரட்டி விட்டு நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும். நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதித்து வத்திருச்சு, இவ்வளோ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. மசாலா உள்ள சேர்த்த தேங்காய் பால் மசாலா நல்லா காரசாரமும் நல்லா கொதித்து நல்லா வத்திக்கிட்டு இருக்கு. இப்போ பொரித்த பத்தி மீனை சேர்த்துக்கிட்டுருவோமா. லேசாக உன லைட்டாக இப்படி கிண்டி விட்டு நல்லா கொதி வரட்டும். பொரித்த மத்தி மீனை நம்ம குழம்புல சேர்த்து 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கொதியும் வந்துருச்சு பாருங்கள். கிண்டக்கூடாது, ஏன்னா மத்தி மீன் சின்னதாக இருக்கனால உடஞ்சிரும். ஏற்கனவே நம்ம வறுத்தும் போட்டிருக்கோம். மத்தி மீனை நம்ம ஊற வைக்கலையே நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இப்போவும் நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். இந்த நேரத்தில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, உப்பு வந்து தேவையில்லை. பொரித்த மத்தி மீன் குழம்புல பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. அதே போல் கலராகவும் இருக்குது பாருங்கள், அப்படியே நல்ல கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம வெங்காயம் வதக்கையிலே நம்ம மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துடணும். அப்படி நம்ம சேர்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அடாடாடா, ஊரே மணக்கிற மாதிரி நம்ம பொரித்த மத்தி மீன் குழம்பு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. கைப்பிடியில் கொத்தமல்லி தலையை எடுத்து அலசி இப்போ சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிட்டு இருக்கோம். மீன் குழம்புனாவே கொத்தமல்லி தலை போட்டால் தாங்க அப்படி இருக்கும். மலைச்சாரல் போல் அப்படியே மல்லித்தலையை அப்படி தூவி விட்டு சேர்த்த கொத்தமல்லி தலையை அப்படியே லைட்டாக அப்படி கிண்டி விட்டு அருமையான முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் இன்றைக்கி பொரித்த மத்தி மீன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். இனிமேல் என்ன நம்ம சாப்பிட வேண்டியதான். இனிமேல் என்ன நண்பர்களே நம்ம ருசிக்க வேண்டியதான். நீங்களும் வந்துருங்க ருசிக்க. அப்படியே சுட சுட சாதத்தில் காற்று மழையும் குளிரும் கடுமை அடிக்குது. இந்த நேரத்தில் பொரித்த மத்தி மீன் குழம்ப சுட சுட வெள்ளை சாதத்தில் அப்படியே நல்லா பெனஞ்சு இனிமேல் உருட்டி அடிக்க வேண்டியதான். நண்பர்களே பொரித்த மத்தி மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கு. நண்பர்கள் ஃபுல்லா நண்பா நீனே சமைச்சு நீனே சாப்பிட்டு நீனே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்ற அப்படின்னு எல்லா நண்பர்களும் சொல்றாங்க. நண்பர்களே நீங்களும் மத்தி மீனை வாங்கி எண்ணெயில பொரிச்சு அதுக்கு பிறகு வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் நீங்க செய்து பாருங்க. செய்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நண்பா நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நண்பர்களே. அதே போல நமது வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சேனல் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயசது லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கலத்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்தவர்களை சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒரு மேலே மன நிலையான ஆட்சி. இப்போ நன்றி, வணக்கம்.